ஹலோ சில குட்டிஸ் வாங்க நம்ம இந்த வீடியோல கனவு பளித்தது கடிதம் மூலமா வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பாடம் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் தமிழ்ல வந்து இயல் இருக்கு இசை இருக்கு நாடகம் இருக்கு அது மட்டும் இல்லாம அறிவியலும் நம்ம மூச்சு காற்று மாதிரி தமிழ் மொழியில அப்படியே கலந்துருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய கட்டிடங்கள் கோவில்கள் இன்னும் பல பல கல்லணைகள் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் வான வானவியல் அந்த கோள்களை பத்தின ஆராய்ச்சிகள் அப்படி எத்தனையோ விதமான எத்தனையோ அதிசயமான கண்டுபிடிப்புகளெல்லாம் வந்து அறிவியல் மூலமா தமிழ் மொழி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதை வந்து நம்ம இப்ப விரிவா பாக்குறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடிதம் இப்ப வந்து கடிதம் வந்து வழக்கொழிஞ்சு போயிடுச்சு வழக்கொழிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா பழக்கத்துல இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா பல தொழில்நுட்பங்கள் வந்து இப்ப வந்துருச்சு இல்லையா செல்போன் நெட்டு அதுக்கப்புறம் இமெயில் இன்னும் பல உபகரணங்கள் நம்மளுக்கு வந்துட்டதால் கடிதம் போன்ற மிக பழமையான முறைகள் வந்து வழக்கொழிஞ்சு போயிடுச்சு கடிதம்னா என்னது நமக்கு இருக்கிற கருத்தை வந்து நம்ம தூரத்தில் இருக்க உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தெரியப்படுத்துறதுக்கு எழுத்து மூலயமா வந்து நம்ம பதிவு செஞ்சு அவங்களுக்கு வந்து அமுச்சு வைப்போம் அதுதான் வந்து கடிதம் இதை வந்து நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் வந்து தன்னுடைய நண்பர்கள் கிட்டேயும் எப்படி உரையாடினாங்கன்னு கேட்டிங்கன்னா கடிதம் மூலமாக தான் அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டாங்க அப்படி உங்களை மதிய ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய அத்தைக்கு வந்து தனக்கு நேர்ந்த அனுபவங்களை வந்து கடிதம் மூலயமா தெரிவிக்கிறார் இப்பயும் வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம ரொம்பவே பாசமா இருப்போம் ஆனா வந்து தொலைபேசி மூலயமா வந்து உடனே போன் போட்டு நேருக்கு நேராக நம்ம வந்து பேசி நம்மளுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்குவோம் ஆனா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடிதம் மூலயமா தான் தன்னுடைய உணர்வுகளை வந்து பரிமாறிக்கிட்டாங்க இப்ப அந்த கடிதத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கடிதம் பொழுது இந்த சைடுக்கா வந்து என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா இடம் மதுரை நம்ம எந்த இடத்துல இருந்து எழுதுறோமோ அந்த ஊர் பேரை எழுதணும் அதுக்கப்புறம் நாள் நம்ம என்னைக்கு வந்து அந்த கடிதத்தை எழுதுறோமோ அந்த தேதியை வந்து குறிப்பிடணும் அதே மாதிரி கரெக்டா வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்ன சொல்றான்னு பாக்கலாங்களா அன்புள்ள அத்தைக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கோன்றத நம்ம எழுத்து மூலியமா தெரிவிக்க போறோம் இல்லையா அப்ப அன்புள்ள பாசம் உள்ள மதிப்பிற்குரிய மதிப்பிற்குரியன்னா நம்ம உறவினர்கள் அல்லாத பெரியவங்க கிட்ட பேசும் பொழுது மதிப்பிற்குரிய என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் நம்ம ரத்த சம்பந்தம் உள்ளவங்க நண்பர்கள் போன்ற அவங்க கிட்ட எல்லாம் பேசும் பொழுது தொடக்கம் கடிதம் எழுத தொடங்கும் பொழுது என்ன வார்த்தையை யூஸ் பண்ணோமா அன்புள்ள அப்படின்ற வார்த்தையை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணணும் அடுத்தது பாருங்க வணக்கம் மரியாதை நிமித்தமா நம்ம என்ன சொல்லணும் வணக்கம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிவுபடுத்தணும் நான் நலம் நான் வந்து இங்க நல்லபடியா இருக்கேன் அதே மாதிரி நீங்க அங்க வந்து நல்லா இருக்கீங்களா இது வந்து காமனான வார்த்தை அதாவது காமன்னா என்னது பொதுவான வார்த்தை எல்லா உலகத்துல இருக்க எல்லா கடிதம் எழுதுறவங்களும் இந்த மாதிரியான முறையதான் வந்து பின்பற்றுவாங்க இது நாகரிகமும் கூட நாகரிகம் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி இலக்கணம் வந்து நம்மளுக்கு வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க என்னென்ன வகுத்து வச்சிருக்காங்க பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது ஆம் அத்தை இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நாளை காலை சதீஷ்வான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைவு கொள்கிறேன் நான் ஆறாம் வகுப்பு படித்த பொழுது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே நினைவிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறா அதாவது இவளுடைய கனவு வந்து நினைவாயிடுச்சா அந்த சந்தோஷமான விஷயத்த வந்து தன்னுடைய அத்தை கூட வந்து அவ பகிர்ந்துக்கிறா அந்த கடிதம் என்னன்னு பாக்கலாங்களா இது பாருங்க எழுத்து எழுத்து அதாவது கையெழுத்து மொ மொழியிலேயே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு படிக்கலாம் அன்புள்ள அத்தை நான் நலம் நீங்கள் நலமா வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம் நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள் என்னால் சாதிக்க முடியாதா தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் தங்கள் அன்புக்குரிய இன்சுவை பாத்தீங்களா சில குட்டிஸ் நான் எப்படி வந்து கடிதம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லைனும் அதே மாதிரி கடிதம் முடிக்கும் பொழுதும் தங்கள் அன்புக்குரிய என்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி எழுதிட்டு இன்சுவைன்றதையும் அவளுடைய பேரையும் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அவ ஆறாவது படிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கடிதத்தை வந்து அவங்க அத்தைக்கு வந்து எழுதியிருக்காள் எப்பமே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய முன்னவங்க அதாவது நம்ம ரிலேஷன் நம்மளுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் வந்து ஒரு துறையில் நல்லா சாதிச்சாங்கன்னா அவங்கள பின்தொடர்ந்து பின்னாடி வர்றவங்களும் அதே மாதிரி போவாங்க அதாவது நம்ம வீட்டில் நல்லா படிச்சுருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நம்மளும் என்ன பண்ணுவோம் அவங்கள மாதிரி நல்லா படிச்சு நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை தமிழ் சமுதாயத்தில் யாரெல்லாம் வந்து உயர்ந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் வழிகாட்டியாக வச்சு தமிழ் மக்களும் பின்பற்றி நடப்பாங்க இது வந்து தமிழ் மட்டும் இல்ல எல்லா மொழிகளுக்கும் எல்லா உலகத்தில் இருக்க மக்களுக்குமே வந்து பொருந்தும் அதே மாதிரி இன்சுவியோட அத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க படிச்சு ஒரு நல்ல நிலமையில இருக்காங்க அதனால இவளுக்கு எந்த ஒரு சந்தேகம் எழுந்தாலுமே படிப்பு சம்பந்தமா அவங்க அத்தை கிட்ட கலந்து ஆலோசிக்கிறான் அதே மாதிரிதான் தனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை வந்து அவங்க அத்தை கூட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறா நான் வந்து அறிவியலில் வந்து நல்லா சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் அதுவும் தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன் இப்படி வந்து படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க இது உண்மையா எனக்கு வந்து தெளிவான விளக்கத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு கேக்குறா சில இது வந்து ரொம்பவே தமர தவறான கருத்து அதாவது நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைச்சா மட்டுமே போதும் அது எந்த வழியில நம்ம படிச்சாலும் சரி இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாலும் சரி ஆங்கில வழியில படிச்சாலும் சரி தமிழ் வழியில படிச்சாலும் சரி பெரிய ஸ்கூல்ல படிச்சாலும் சரி அரசாங்க ஸ்கூல்ல படிச்சாலும் சரி நம்மளுக்கு ஆர்வம் மட்டுமே இருந்தா வழி தானா பிறக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் நம்ம ஆர்வமா கத்துக்கிட்டு நம்மளால கண்டிப்பா வந்து முன்னேற முடியும் சரி அவங்க அத்தை இவளுக்கு என்ன வழிகாட்டுதல்கள் கொடுக்குறாங்கன்றத மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம் அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள் பாத்தீங்களா அத்தை வந்து எவ்வளவு பிஸியா இருந்தாலுமே அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே தன்னுடைய குழந்தை வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கா அவளுக்கு வந்து நம்ம நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து நிறைய லெட்டர்கள் போட்டிருக்காங்க கடிதம் போட்டிருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள் கண்டிப்பா குட்டி நம்ம நல்லா சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஊக்கம் கொடுத்தாங்கன்னா நம்ம சோர்வடையாம நம்மளால சாதிக்க முடியும் எப்பெல்லாம் உன்னால முடியும் கண்டிப்பா வந்து உன்னால செய்ய முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும் இது வந்து நடைமுறையில வந்து சாத்தியமானதுதான் நடைமுறையில நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸே கூட நீங்க வந்து இவ்வளோ பெரிய கொஷினாக இருக்கே நம்மளால் படிக்கவே முடியாது நீங்க பொழுது நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பெருசில் அடி இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சோன்னா ஈஸியா வந்து படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஊக்கம் கொடுப்பாங்க அப்ப நம்ம ஈஸியா வந்து அதை படிச்சிடுவோம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரிதான் இன்சுவைக்கும் அவங்க அத்தை என்ன பண்ணியிருக்காங்க நிறைய ஊக்கமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே உரம் என்னதுமா நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா சத்து மிகுந்த ஒரு பொருளை வந்து உரம் நம்ம சொல்லுவோம் எப்பெல்லாம் வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு சம்பந்தமான பல்வேறு ஊக்கம் மிகுந்த அதாவது நீங்க இதை பண்ணினா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நல்ல வார்த்தைகள் நல்ல கருத்துக்களை நம்மளுக்கு யாராச்சும் சொல்லும் பொழுது அது வந்து நம்மளுக்கு ஊக்கமா அடையும் ஊக்கமா வந்து ஆகும் அதே மாதிரிதான் இன்சுவையோட அத்தையும் என்ன பண்ணிருக்காங்க உரம் மிகுந்த வார்த்தைகளை வந்து அவளுக்காக சொல்லியிருக்காங்க ஓகே அது என்னன்னு பார்க்கலாம் அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன் பாத்தீங்களா பெரியவங்க வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லி வச்சுட்டு போறாங்களோ அது அத்தனையுமே நம்மளுக்கு வந்து என்னது அறிவு கருவூலங்கள் தான் நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்போல்லாம் வந்து அந்த வாக்கியங்களை நம்ம எடுத்து படிச்சும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய சோர்வுகள் எல்லாம் நீங்கி நம்மளுக்கு ஒரு புது புத்துணர்ச்சியே கிடைக்கும் அதே மாதிரி தான் இன்சுவையும் வந்து அவங்க அத்தையோட லெட்டர்ஸ் எல்லாம் கடிதங்களெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுட்டு வரா என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது இந்த அவர் சொல் இன்சுவை சொல்லும் பொழுதே அப்படி என்னதான் அவங்க அத்தை வந்து எழுதியிருக்காங்க அது நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா நம்ம பார்க்கலாம் இப்போ அவங்க அத்தை வந்து இருக்காங்க பாருங்க இவங்க தான் அவங்களுடைய அத்தை என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்ப வந்து அத்தை வந்து சென்னையில இருக்காங்க அவங்க கடிதம் எழுதும் பொழுது இடம் சென்னைன்னு போட்டிருக்காங்க பாருங்க அதே மாதிரி நாள்னு குறிப்பிட்டு அன்றைய தேதியையும் குறிப்பிட்டிருக்காங்க அன்புள்ள இன் சுவை இங்கு நான் நலமாக இருக்கிறேன் உன் கடிதம் கிடைத்தது ஆறாம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டதால் மகிழ்ச்சி எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க அத்தையும் நான் நலமா இருக்கேன் அதே மாதிரி உன்னுடைய கடிதத்தை பார்த்த இவ்வளோ சின்ன வயசுலேயே உனக்கான ஒரு இலக்க வந்து குறிக்கோளை வந்து நீ வச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷம் அளிக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம் சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே சில குடிஸ் நம்மளுடைய தாய்மொழியில நம்ம ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது அது டைரக்டா நம்ம மூளைக்கு போய் சென்றடையதில்லை நம்ம இதயத்துக்கு போய் சென்ற எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்படி ஒரு வாக்கியத்தை சொல்லிருக்காங்க தாய்மொழியில் உன் கருத்தை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது அது உன்னுடைய மூளையை சென்றடைவதில்லை அது நேரடியாக உன்னுடைய இதயத்தை சென்றடைகிறது அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு விஷயம் நம்ம இதயத்தை போய் சேர்ந்து சேருதோ அது வந்து என்னைக்குமே நம்ம மனசை விட்டு அழியாம நீங்கா இடம் பிடிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தாய்மொழி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அது அறிவியலா இருக்கட்டும் வேற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது வந்து நம்ம அழுப்பு ஈஸியா வந்து சென்றடையுது நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் ஏன்னா செலகுடி தொல்காப்பியம் வந்து தொல்காப்பிய தொல்காப்பியம்ன்றது ஒரு இலக்கண நூல் அது வந்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து தமிழ் மொழியில எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த நூல் வந்து எப்படிலாம் உயிர்களை வகைப்படுத்துதான் ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் இந்தந்த உயிர்களுக்கு இந்தந்த அறிவு இருக்கு அப்படின்ட்டு பகுத்து சொல்லுது அப்பனா எவ்வளவு ஒரு நுணுக்கமான அறிவியலை வந்து தமிழ் மொழி வந்து எளிமையா கூறுது அப்படின்றத அவங்க அத்தை எடுத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்த அறிவியல் செய்தி வந்து என்ன சொல்லுதுமா எப்பயோ நம்ம எழுதி வச்சிருக்கோம் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை ஆகிய நூல்கள் வந்து இப்படிதான் வந்து மழை பெழியுது அப்படின்றத ரொம்ப எளிமையா வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற முகக்கினும் ஆழ்கடல் நீர் என பாடலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த சேதி பதிச்சு பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்மளுக்கு இப்போல்லாம் வந்து அடிப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு தையல் போடுறாங்க இல்லையா இந்த தையல் போடுற ஒரு மருத்துவ உண்மையை யார் சொல்லியிருக்காமா பதிற்று பற்று என்னும் நூல்லையே வந்து போர்க்களத்தில் மக்களுக்கு வந்து காயம் பட்டுச்சுன்னா ஒரு வெந்நிற நூல் கொண்டு அதை வந்து தச்சிருக்காங்க அப்படின்றத எடுத்து நம்மளுக்கு சொல்கிறாங்க இங்க பாருங்க இன்னும் ஒரு இது சொல்லியிருக்காங்க அதாவது இலக்கியங்களாக சொல்லியிருக்காங்க நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் சொல்லுது கடல் நீர் முகந்த எழிலி கார் சொல்லுது நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு பதிற்று பத்தி இப்ப நான் சொன்னேன் அந்த ஸ்டிச் போடுறது அதுதான் இங்க சொல்றாங்க கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரவ பரதவர் நற்றினையும் இதே கருத்தை நம்மளுக்கு சொல்லுது அப்ப சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட நரம்பினால் தைத்த செய்தியும் நச்சினை என்னும் நூலில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுறாமீனால ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அதை வந்து என்ன பண்றாங்க நரம்பு மாதிரியான ஒரு வகையை ஒரு நூலை வச்சு அந்த இடத்துல தையல் போட்டிருக்காங்க அப்படின்றது இலக்கியம் மூலமா வந்து நம்மளுக்கு தெரிய வருது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்ப கலிலியோ சொன்ன கருத்தையே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஈஸியா வந்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தினையளவுனா குட்டியூண்டு இருக்கும் அந்த அளவு நீர் வந்து எதை காட்டுமா நெடுந்துயர்ந்த பனை மரத்தை வந்து அப்படியே தனக்குள்ள வந்து ஈஸியா காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் சொல்றாரு தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள் சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள் நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும் அறிவியல் மனப்பான்மை பெருகும் தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும் தொடர்ந்து முயற்சி செய் நீ வெல்வாய் உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன் அன்புடன் உன் அத்தை நறுமுகை அப்படின்ட்டு அந்த கடிதத்துல முடிச்சிருக்காங்க எவ்வளவு ஊக்கமா வந்து சொல்லியிருக்காங்கல்ல நம்ம எந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருக்குமோ எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து நமக்குள்ள உள்வாங்கிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி வந்து மிக பெருசா இருக்கும் அப்படின்றத அத்தை வந்து நான் அவளுக்கு ரொம்ப ஈஸியா வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க ஓகே சில குட்டிஸ் அடுத்து என்ன இருக்குன்னு பாக்கலாம் நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன் உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது அப்படின்னு சொல்றான் அத்தை வந்து அன்போட என்ன பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாலும் உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல எடுத்துக்காட்டுகளை காட்டி சொல்லி முடிச்சதோட மட்டும் இல்லாம நீ வந்து நூலகத்துக்கு போய் அங்கே நிறைய புத்தகங்களை படியுமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூறினாங்க அடுத்து தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின இவற்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன் அதற்கேற்ப பணியாற்றுவேன் நன்றியத்தை அன்புடன் இன்சுவை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடிதத்தை முடிச்சுக்கிறார் அடுத்தது பாருங்க தெரிந்து கொள்வோம் என்ற பகுதியில் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோ தலைவர் சிவன் இவங்க மூணு பேருமே என்ன பண்ணிருக்காங்க தமிழ் வழியில தான் படிச்சு இந்த நாட்டுக்கு எவ்வளவோ நன்மைகளை வந்து செஞ்சிருக்காங்க நாட்டு மக்களுக்கும் இல்ல உலக மக்களுக்கும் வந்து இவங்களுடைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் பல சாதனைகளை படிக்கணும் எந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுடைய தாய்மொழியில அதை ஒரு வாட்டி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அப்ப வந்து அது உங்க மனசை விட்டு என்னைக்குமே நீங்காது அதுல இருந்து புது புது சிந்தனைகள் வந்து உங்களால தெரிஞ்சிக்க முடியும் ஓகே சலகுட்டிஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதற்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் தேங்க்யூ